பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் வெட்டி சாய்க்கப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது. காவல்துறையின் அலட்சியம்தான் கொலைக்கு முக்கிய காரணம் என்றெல்லாம் எதிர்கட்சிகளால் விமர்சனம் செய்யப்பட்டது. இதனால் கொலையாளிகளையும் அதன் பின்னணியில் இருப்பவர்களையும் பிடிக்க தீவிரம் காட்டிய போலீசார் கொலையை நிகழ்த்தியவர்கள், திட்டம் வகுத்து கொடுத்தவர்கள், அரசியல் பிரமுகர்கள், வழக்கறிஞர்கள் என அடுத்தடுத்து பலரையும் கைது செய்து அதிரடி காட்டி வருகின்றனர். இதற்கிடையேதான் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடிக்கும் பெண் குழந்தைக்கும் கொலை மிரட்டல் விடுத்து மெயில் அனுப்பப்பட்ட விவகாரம் காவல்துறைக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கொலையில் தொடர்புடைய முக்கிய புள்ளி யாரோதான் இந்த சதிவேரையை செய்திருக்க கூடும் என போலீசார் சந்தேகித்தனர். ஏற்கனவே காவல்துறையின் மெத்தனத்தால் தான் ஆம்ஸ்ட்ராங்கின் உயிர் பறிபோனது என்ற குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இதில் கோட்டை விட்டுவிடக் கூடாது என தீவிரம் காட்டினர். ஆம்ஸ்ட்ராங்கின் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு, பொற்கொடி செல்லும் இடமெல்லாம் பந்தோபஸ்து என கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றிக்கொண்டு காவல்துறை எச்சரிக்கையாக இருந்தது. இதற்கிடையே இமெயில் முகவரியை வைத்து கேளம்பாக்கத்தைச் சேர்ந்த படூர் சதீஷ் என்பவரை போலீசார் தட்டி தூக்கினர். ஆனால் போலீஸ் சந்தேகித்ததைப் போல இவருக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிக்கும் துளியளவும் தொடர்பில்லை என தெரிய வந்தது. கடலூர் மாவட்டம் பள்ளிப்படை தில்லையம்மன் நகரில் உள்ள வின் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி தாளாளர் அருண்ராஜிடம் சதீஷ் ஓட்டுநராக பணியாற்றியிருக்கிறார். இதற்கிடையே பள்ளிக்கு அங்கீகாரம் வழங்காத ஆத்திரத்தில் இருந்த அருண்ராஜ் மாவட்ட கல்வி அலுவலர் ரோஸ் நிர்மலாவின் வீட்டு சுவரில் ஆபாச போஸ்டர்களை ஒட்டியதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கில் அருண்ராஜிற்கு எதிராக ஓட்டுநர் சதீஷ் சாட்சியம் கூறியதால் அவர் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு பழிவாங்கவே சதீஷின் பெயரில் மெயிலடியை உருவாக்கிய அருண்ராஜ் தமிழ்நாடே உற்றுநோக்கும் ஆம்ஸ்ட்ராங்கின் கொலையை தனக்கு சாதகமாக்கி கொண்டதாக கூறப்படுகிறது. மற்ற வழிகளில் சதீஷை சிக்க வைத்தால் எளிதில் தப்பித்து விடுவார் என எண்ணிய அருண்ராஜ் அதன் அடிப்படையிலேயே ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடிக்கு சதீஷின் பெயரில் கொலை மிரட்டல் விடுத்தது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் அருண்ராஜை கைது செய்தனர். அரசியல் தொடர்பு, தாதாக்களின் தலையீடு, கூலிப்படையின் நாசகர வேலை, வழக்கறிஞர்களின் சதி என பல்வேறு கோணங்களில் துருவி துருவி விசாரணையை தீவிரப்படுத்தி வரும் போலீசாருக்கு இமெயில் மிரட்டல் விவகாரம் தேவையற்ற டென்ஷனை கிளப்பி நேரத்தை வீணடித்திருக்கிறது என்றே சொல்லலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.